தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் சசிகலா, தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை இணைத்து தேர்தலில் களம் காண பாஜக நினைக்கிறது. ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வராததால் சமாதானம் செய்யும் முயற்சியில் பாஜக தலைமை ஈடுபட்டு உள்ளது. இந்நிலையில் மதுரைக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடியை ஓபிஎஸ் அருகே நின்று எடப்பாடி பழனிசாமி வரவேற்றதாக செய்திகள் வெளியாகியது. இந்த சம்பவம் அதிமுகவில் உள்ள மூத்த நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை அனைவரையும் அதிருப்தியில் ஆழ்த்தியது. மேலும் சில மூத்த நிர்வாகிகள் சிலர் எடப்பாடி பழனிசாமியிடம் பன்னீர்செல்வம் அருகில் நீங்கள் நின்று இருக்க கூடாது என நேரடியாகவே கூறியுள்ளதாக தெரிய வருகிறது. இதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி நேற்று காலை அமித்ஷாவை நான் ஏன் சந்திக்க வேண்டும், அமித்ஷா தமிழகம் வரும்போது எல்லாம் நான் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என கேள்வி எழுப்பி உள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை அதிமுகவின் மூத்த தலைவர் தம்பிதுரை நேற்று மாலை சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பாக கருத்து தெரிவித்த தம்பிதுரை எடப்பாடி பழனிசாமி சொன்னதன் பெயரில் பியூஷ் கோயலை சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக இடையே உள்ள கூட்டணி முறிவு பற்றி பேசியிருக்கலாம், அல்லது ஓபிஎஸ் தினகரன் சசிகலாவை சேர்க்க முடியாது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் இறுதி முடிவு என தம்பிதுரை மூலம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி அனுப்பியிருக்கலாம் எனவும் அரசியல் வட்டாரத்தில் தற்போது தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.